ஆண்டவரே எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கிறோம் கர்த்தர் எங்களை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே என் தேவனாய் கர்த்தர் இன்று எங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே வியாதியோடு வருத்தத்தோடு நாங்கள் வந்திருக்கிற எல்லா காரியத்திலும் என் தேவன் தொட போகிறேன் எங்களை தொட்டு சுகமாக்க போகிறேன் விசுவாசிக்கிறவர்கள் உற்சாகமாக அல்லேலூயா என்று சொல்லுவோமா விசுவாசிக்கிற உற்சாகமாக அல்லேலூயா என்று சொல்லுவோமா அப்பா ஸ்தோத்திரம் எங்களை தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே நிறைவாய் என்னை
நடத்துபவர் இருப்பதால் இல்லை என்பது எனக்கு இல்லை தொல்லை என்பது துளியும் இல்லை இல்லை என்பது எனக்கு இல்லை தொல்லை என்பது துளியும் இல்லை இல்லையே தொல்லை இல்லையே இல்லையே தொல்லை இல்லையே இயேசு இந்த நாய்கள் எண்ணப்படுகிற பின்மாற்றக்காரர்களுக்கு அவர் பந்தியில கூட இடம் கொடுக்கல. எல்லாரும் பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, பந்தியில இடம் கொடுக்கல. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை திருப்புங்கள், 7:6 வாசிக்க கேட்கலாம். The book of Matthew chapter 7 verse 6. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். நாய்களுக்கு கொடாதிருங்கள். உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். பன்றிகளுக்கு முன்பாக போடாதிருங்கள். போட்டால் தங்கள் கால்களினால். நல்ல கவனிங்க, போட்டீங்கன்னா அது தன்னுடைய கால்களினாலே அவைகளை மிதித்து. நீ கொடுக்கிற அந்த பரிசுத்தத்தை, அந்த முத்தை, அது தன் கால்களினாலே மிதித்து திரும்பி கொண்டு உங்களை பீறி போடும். திரும்ப கொண்டு வந்து உங்களையே பீறி போடுமாம். இதற்கு தான் பவுல் சொல்றாரு, நாய்களுக்கு நாய்களுக்கு சில நாயை திருத்த முடியாது. பாஸ்டர் என்ன பாஸ்டர் சொல்றீங்க? Yes, I'm telling you the word of the Lord. திருத்த முடிஞ்சா ஆண்டவர் எச்சரிக்கையா இருன்னு சொல்ல மாட்டார். நான் எங்க வந்து நிக்குது தெரியுமா? மேஜையின் துணிக்கையிலிருந்து ஏதாகிலும் வந்து விழுமா என்ற அந்த மேஜையின் அருகிலே வந்து நிக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த பரிசுத்தமான ஆகாரத்தை நாய்களுக்கு நீ கொடுக்காத. கொடுத்தியனாது மிதிக்கும். அந்த பரிசுத்தத்தை மிதிக்கிறத மட்டுமல்ல, அது உன்னையே பீறி போடும் சொல்றாரு. ஆகையினாலதான் சொல்றாரு, நாய்களுக்கு நீ எச்சரிக்கை. அவனை மறுபடியும் புதுப்பிக்கிறது நான் பேசுற சத்தி உங்களுக்கு கடினமா தெரியலாம். நாயை நாயை இருக்கிற இடத்துலதான் வைக்க முடியும். நல்ல கை உயர்த்துறாள் போடுங்க. கடிக்கிற நாயை வீட்டு சோஃபாவில் விட்டீங்கன்னா உங்களை என்ன பண்ணும்? நாய்க்குன்னு ஒரு கூண்டு இருக்கு, நாய்க்குன்னு ஒரு இடம் இருக்கு, நாய் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு ஆகாரம் இருக்கு, நாயை வாழ வைக்க ஒரு இடம் இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் பின்மாற்றக்காரர்களை வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் வைக்கலன்னா they will affect your spiritual life. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவள் கெடுத்து போடுவார். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, வைக்க வேண்டிய இடத்துல பின்மாற்றக்காரர்களை வைத்து விடு. நாய்களை வைத்து விடுன்னு சொன்னா கஷ்டமா இருக்கு, கரெக்டா? என்னங்க ஒன்றும் வரமாட்டது, வாயிலேருந்து மூச்சும் வரமாட்டது, பேச்சும் வரமாட்டது. பின்மாற்றக்காரர்களை வைக்க வேண்டிய இடத்துல ஏங்க, நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அந்த அன்பை விட்டு ஒருவன் பிரிந்து போகிறான் என்றால் அவனை குறித்து ஆண்டவரே இவ்வளவு கோபப்படுவாரானால் நானும் நீயும் சிநேகிதனாய் இருக்க காரணம் என்ன? அவனை குறித்து கொண்டு அவனை விட்டு விலகி அவனுக்கு சில பாடங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லவா? அவனை கர்த்தருக்குள் நடத்துகிற வேலையை செய்ய வேண்டும் அல்லவா? பாஸ்டர் அப்படி நாம ஒதுக்கிட்டா அவங்க பின்மாற்றத்திலேயே போய் செத்துருவாங்களே. அதனாலதான் சொன்னேன் பிரதர், நீ அவர்களுக்காக ஜெபிக்கலாம், நீ அவர்களுக்காக வேண்டுதல் செய்யலாம், நீ அவர்களுக்காக கர்த்தரிடத்திலே மன்றாடலாம். ஆனால் நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எச்சரிக்கையா இருக்கிறதுனா அர்த்தம் என்ன? அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். எனக்கு ஆலோசனை தரவும் ஒரு பின்மாற்றக்காரனா இருந்தா நான் எங்க போய் முடிவேன்? எங்க போய் முடிவேன்? பின்மாற்றத்தில். என் பக்கத்தில் அந்த நாய் என்கிற பின்மாற்றத்தை நான் வச்சனா அது எனக்கு என்ன ஆலோசனை கொடுக்கும்? யோசித்து பாருங்க.
அந்த நாய்களுக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டும். உன்னை தேடி சில நாய்கள் வந்திருக்கிறதா? உன்னை சுத்திலும் சில நாய்கள் இருக்கிறதா? அவளை குறித்து எச்சரிக்கையா இரு. நீ எச்சரிக்கையா இல்லாமல் போனால் நீ கொடுக்கிறது பரிசுத்தமானது என்பதை அது அறியாமல் நீ கொடுக்கிறத மிதிக்கும். மிதிச்சு போட்டு போனாலும் பரவாயில்ல, உன்னையே அது திரும்பி என்ன செய்யுமா? எல்லாரும் கை உயர்த்துங்க. ஆண்டவரே, செய்தி கேட்க கசப்பா இருக்கு, ஆனா எங்களை விடுவீங்க, எங்களை விடுவீங்க. பின்மாற்றத்தின் ஆவிகளில் இருந்து எங்களை விடுதலை ஆக்குங்க. ஜெபிக்கிறவனோடு என்னை இணைங்க, ஸ்தோத்திர மன்றவங்களோடு இணைங்க, ஊழியம் செய்கிறவர்களோடு இணைங்க, குறை பேசாமல் நிறைவையே பேசுகிறவர்களோடு இணைங்க, அபிஷேகம் பெற்றவர்களோடு இணைங்க, பரிசுத்தமா வாழ ஆசைப்படுகிறவர்களோடு இணைங்க, என்னை திருத்துகிறவர்களோடு இணைங்க. நன்றி ஆண்டவரே. கொஞ்ச நேரம் ஆண்டவர் அப்படியே கை உயர்த்தி ஆராதனை செய்வோம், அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சில நாய்களை ஆண்டவர் உங்களுக்கு காட்டி கொடுக்கட்டும். சில நாய் சுபாவமுடைய பின்மாற்றக்காரர்களை கர்த்தர் உங்களுக்கு அடையாளம் காட்டட்டும். அவனை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். போராடுகிறாய், மோதுகிறாய், எப்படியாகில் அந்த பின்மாற்றத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து விடலாம் என்று யோசிக்கிறாய். நாய் திருந்தாதே, நாய் கக்கினதை திரும்பத்தான் தின்ன போகும். உன்னை காத்துக்கொள், உன்னை காத்துக்கொள், உன் ஆத்துமாவை காத்துக்கொள். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். பாவம் பார்க்கிற நேரம் அல்ல இது, இரக்கம் பார்க்கிற நேரம் அல்ல இது. Some relationship you have to cut it. You cannot compromise. You cannot compromise. If you compromise, you will also backslide. நிக்கிறவனோடு நில்லு, ஆராதிக்கிறவனோடு இரு, அக்கினியா இருக்கிறவர்களோடு இரு. காட்டா கதடபா சந்தனமா ரக்க பலதனா. கை உயர்த்தி சொல்லுங்கள் சத்தமாய் ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, நாலு நாள் மண்டை ஓடி இருப்பாங்க. அந்த மண்டை ஓடியை திருத்தவே முடியாது, அது ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அந்த மண்டை இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க, இன்னைக்கு சொல்லுவாங்க கர்த்தர் நல்லவர், நாளைக்கு சொல்லும் கர்த்தர் என் வாழ்க்கையில் ஏன் தான் அதை செய்கிறாரோ தெரியல. கேள்வி கேட்க வேண்டியதெல்லாம் நாங்கள் பிரசங்கத்தை இத்தனை வருஷங்கள் பண்ணியும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சில அதை உருட்டி எடுக்கும் பொழுது கேள்வி கேட்ட வேண்டிய நாங்கள். பிரசங்கத்தை கேட்ட உங்களுக்கே இவ்வளவு கேள்வி வரும் என்றால் பிரசங்கிக்கிற எங்களுக்கே இவ்வளவு கேள்வி வரும். கேள்வி வந்தாலும் கேள்வியை மேற்கொண்டு எங்கள் தேவனை நாங்கள் நம்புகிற காரணம் எங்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம். We know our God. எங்கள் தேவனை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த ராத்திரி நேரத்தில் உன் விசுவாசத்தை சோதித்துப்பார். கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் அதனால தான் விசுவாச வாழ்க்கை குறித்து தேவன் பேசினார். கடைசி நாட்களில் எவ்வளவு சொத்து வச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் கணக்கு பார்க்க மாட்டார். கடைசி நாட்களில் எவ்வளவு அந்தஸ்தை நீங்கள் சேர்த்திருக்கிறீர்கள் பார்க்க மாட்டார். He will check your faith. உன் விசுவாசத்தின் அளவை அவர் சோதிப்பாரே, பரீட்சை பார்ப்பாரே. அற்ப காரியத்தில் உன் மனம் குழம்பி போகிறது, இருமனம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், கர்த்தரை குறித்து கேள்வி கேட்கிறீர்கள், உங்கள் அழைப்பை குறித்து கேள்வி கேட்கிறீர்கள். If you are a person who question God, நீ தேவனை ஒரு கேள்வி கேட்கிற ஒரு மனுஷன் என்றால் உனக்கு என்ன பெயர் என்றால் நீ ஒரு பின்மாற்றக்காரி, நீ ஒரு பின்மாற்றக்காரன். உன் தேவனை குறித்து சரியான அறிவு உனக்கு இல்லை. பத்து பிள்ளையையும் ஒரே வீட்டில் செத்துவே கிடக்குது. கேள்வி வர வேண்டிய யோபு சொல்றாரு, இவ்வளவு நன்மையை பெற்ற நாம் ஒரு தீமையை தேவனிடத்திலிருந்து பெறக்கூடாதோ? உன் வீட்டில் ஒரு பிள்ளை செத்துச்சா, அஞ்சு பிள்ளை செத்துச்சா, பத்து பிள்ளை செத்துச்சா? அந்த மனுஷன் சொல்லுகிறார்,
என் தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. எதுவுமே தடைபடாது. யோபு தன் தேவனை எவ்வளவு அறிந்திருந்தார் பார்த்தீங்களா? தன்னுடைய பரீட்சை நேரத்தில் அவர் இன்னும் அதிகமாய் கர்த்தரை நம்பினார். கையெல்லாம் உயர்த்துவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில சோதனைகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, நான் பின்னடையாமல் உங்களை இன்னும் அதிகமாய் நம்ப எனக்கு உதவி செய்வீராக. நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வே நம்பிக்கையே நீர்தானை. நான் நம்புவேன், உம்மை மட்டுமே. நீர்தானையா என்னை கைவிட. கைய நல்லா உயர்த்தி ஜேனி பித்தவ என்னை கைவிட. கைய நல்லா உயர்த்தி என்னை கைவிடவில்லை. இதுவரையிலும் என்னை கைவிடவில்லை. ஆகையால் நான் நம்புவேன், உங்களை நம்புவேன், உங்களை அதிகமா நம்புவேன். கேள்வி என் வாழ்க்கையில வராது, குழப்பம் வராது. ஆண்டவரே, ஓ நான் நம்புவேன். கை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு இதுல என்ன பேசுறார் தெரியுமா? கர்த்தருக்குள் பலன் அடைகிறவர்களை உங்களுக்கு நண்பர்களா வைத்துக் கொள்ளுங்க. ஜபத்திலேயே இன்னும் அதிகமா ஜபிக்கிறாங்களே, அவங்களோடு கூட உங்க ஐக்கியத்தை வைங்க. அக்கினி உன் மேல பாயும், அவங்க விசுவாசம் உனக்குள்ளும் எரியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை நாய்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும். நாய்களுக்கு எச்சரிக்கையாய் நீங்கள் மாறிதான் ஆகணும். குழம்புகிறவனோடு இருக்காத. எவ்வளவு பிரசங்கத்தை கேட்டும் இன்னும் குறை பேசுகிறானே அவன் நாய். இவ்வளவு பிரசங்கங்களை கேட்டும் தெளிவடையாமல் இருக்கிறார்கள் அவர்கள் நாய்கள். இவ்வளவு ஆண்டவர் கிருபையில உயர்த்தி வைத்தும் ஆண்டவரை சந்தேகிக்கிறவர்கள் நாய்கள். அவர்களுக்கு நீ எச்சரிக்கையாயிரு. என் ஆண்டவர் அழைச்சாரா? என் ஆண்டவர் முன்குறித்தாரா? நான் போகிறது சரிதானா? என் ஆண்டவர் சரியாதான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரா? ஏன் சார், அழைத்தவர் எப்பொழுதும் உன்னை நல்ல சந்தோஷமாவே நடத்தணும்னு எதிர்பார்க்கிறாயா? அழைத்தவர் நொறுக்குவார் என்பதை மறக்காத. அழைத்தவர் நெருக்குவார் என்பதை மறக்காத. அழைத்தவர் புடமிடுவார் என்பதை மறக்காத. புடமிட்டால் உனக்கு அழைப்பை குறித்து கேள்வி வருமா? உடனே பின்வாங்குவாயா? மனதளவுல சொல்ல வாயளவு சொன்னேன், இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். நான் உலகத்திற்கு திரும்புகிறேன். ஆ, இவ்வளவு நாள் நான் வந்தது வேஸ்ட். நான் இதுக்கு பிறகு போகிறேன், இதற்கு பிறகு அதை செய்கிறேன், அதை சாதிக்கிறேன். ஒரு நாளும் அப்படி உன் மனம் குழம்பும் என்றால் உன்னை ஆண்டவர் நாய் என்று தானே சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்திலும் நான் ஆண்டவரை உறுதியாய் நம்புவேன் என்று சொல். அப்படி தன் வாழ்க்கையில புயல் வந்த போதிலும், அவங்க குடும்பத்தில் சில காற்றுகள் வீசின பொழுதிலும், அவங்க புடமிடுகப்படுகிறத நீ உன் கண்ணில பார்த்து, அவங்க அதிகாலையில் எழும்பி ஜெபித்ததும் கண் பார்த்ததா, இரவுகள்ல ஜெபித்ததும் கண் பார்த்ததா, அப்பையும் வேதத்தை திறந்து என் தேவன் நல்லவர் என்று சொன்னார்களா,
அவர்களோடு உன் அடக்கத்தை வை, அவர்களோடு உன் ஐக்கியத்தை வை, அவர்களோடு பேசு, அப்பொழுது நீ பலன் அடைவா. சொல்லுங்க, they will bring me. நான் திரும்ப சொல்றேன், ஆண்டவர் திரும்ப உங்கள்கிட்ட சொல்ல சொல்றாரு, மேஜையிலிருந்து சாப்பாடு நாய்க்கு போடலாமான்னு கேட்ட போகும், பரிசுத்தமானத நாய்க்கு போடாது என்றார் ஆண்டவர். ஏன் போட்டா அதுக்கு அது வேல்யூ தெரியாது. ஆண்டவர் உங்கள்கிட்ட இருக்கிற சில ரிலேஷன்ஷிப்ப உங்களை ஆராய சொல்லுகிறார். நாய்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு யாரெல்லாம் காட்டுறாரோ அவுத்து விடுங்க, கட் பண்ணுங்க, இன்னைக்கு ராத்திரியை கட் பண்ணுங்க, விட்டு வெளியேறு, அந்த தொடர்பிலிருந்து வெளியே வா, அதை கட் பண்ணி இன்னைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தினாலே பிரிந்து போவார்களாக. கர்த்தர் அதை அவர்களிடத்திலிருந்து உன்னை பிரிப்பாராக. அந்த நாய்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களிடத்திலிருந்து என் மந்தையை ஆண்டவர் பிரிப்பாராக. இந்த ராத்திரி தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறவர்களை பரிசுத்த ஆவியானவர் நீ விரும்பலனாலும் உன்னை பிரித்து வெளியே கொண்டு வருவாராக. சொல்லுது வேண்டாம், ஐயோ ஆண்டவர் பிரிச்சிடாதீங்க, ஆண்டவரே தேவனுடைய மனுஷனா சொல்றேன், under the authority I'm speaking, under the anointing of the Holy Spirit I'm speaking, I declare that every unwanted relationship, every backslided relationship shall be removed in the mighty name of Jesus. எல்லாரும் கையை உயர்த்தி அன்னிய பாஷை கதா கதடபா, பிரிக்கட்டும் உன்னை, பிரிக்கட்டும் ஆண்டவர் உன்னை, பிரிக்கட்டும் ஆண்டவர் உன்னை. அவர்களோடு நீ பேச்சு வேண்டாம், அவர்களோடு நீ உறவு வேண்டாம். நாய்களுக்கு எச்சரிக்கை, நாய்களுக்கு எச்சரிக்கை, நாய்களுக்கு எச்சரிக்கை, நாய்களுக்கு எச்சரிக்கை, அவர்களை விட்டு விலக. ஹல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளையில ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தமானதை யாருக்கு கொடுக்காத, பேசுங்க சத்தமா, நாய்க்கு கொடுக்காத, அதுக்கு புரியாதுங்கிறாரு. அப்ப நாய்க்கு என்ன பாச சாப்பாடு போடுறது, நாய் நான் யாரு கட்டார்னு வரணும் வாயில, இப்ப நாய்க்கு என்ன சாப்பாடு பாஸ்ட, நாய் எதை விரும்பும் பாஸ்ட, நாய் யார விரும்பும் பாஸ்ட, நாய் நான் நாய் நாய்னு சொன்னா நீங்க யாருன்னு சொல்லிட்டு வரணும், நாய்க்கு யார பிடிக்கும் அப்படின்னு கேட்டா நீங்க எப்படி சொல்லணும், பின்மாற்றக்காரர்களுக்கு யார பிடிக்கும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஆச்சரியமாவீங்க. I am coming to the climax of the message. நாய்க்கு யாரை பிடிக்கும் தெரியுமா, நாய்க்கு எந்த சாப்பாடு பிடிக்கும் தெரியுமா, பரிசுத்தமானதை. அதுக்கு கொடுத்தீங்கன்னா அது மிதிச்சு கொடுத்த உன்னையே பீறி போடும், அதானே சத்தியம். அப்ப நாய் என்னை சுற்றிலும் இருக்கிற அந்த நாய்கள் என்ற பின்மாற்றக்காரர்களுக்கு எது விரும்பும், யார விரும்பும், அவர்களுடைய ஆகாரத்தை விரும்பும் அப்படின்னு கேட்டா அதுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடை காட்டினா உண்மையாவே நீங்க பயப்படுவீங்க. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 21:23-24 ஆகிய வசனத்தை வாசிக்கலாம். First Kings chapter 21:23-24. ஒன்று ராஜாக்கள் 21:23-24 வசனம். யெசபேலை குறித்து, யெசபேலை குறித்து கர்த்தர், கர்த்தர் நாய்கள் யெசபேலை, நாய்கள் யெசபேலை யெஸ்ரயேலின் மதில் அருகே தின்னும். திரும்ப படிங்க, விளங்கியிருந்தா ஆமீன் வந்திருக்கும், விளங்கல. அப்ப ஒன்று ராஜாக்கள் 21:23 திரும்ப வாசிப்போம். யெசபேலையும் குறித்து கர்த்தர், குறித்து கர்த்தர் நாய்கள் யெசபேலை, நாய்கள் யெசபேலை யெஸ்ரயேலின் மதில் அருகே தின்னும்.
நான் யாரை தின்னும் நான் யாரை தின்னும் எசபேலைகள் நான் யாரை தின்னும் எசபேலை அடேங்க அப்பா நாய்க்கு சாப்பாடு பரிசுத்தம் அல்ல நாய்க்கு சாப்பாடு உபவாசம் அல்ல நாய்க்கு சாப்பாடு பிரசங்கம் அல்ல நாய்க்கு சாப்பாடு யாரு எசபேல் எசபேலை விரும்பும் உன் தலை மேல ஊடுரு உருவி கொண்டிருக்கிற அந்த தலைமுறையின் வியாதிகள் இன்றைக்கு உடைவதாக உட்பிதாக்களின் சாபத்தை சுமப்பது இல்லை ஆகவேதான் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு உனக்கு விரோதமா நின்ற அந்த சர்ப்பம் அப்படியே உன் காலு கீழே உழுது கொண்டு நான் செய்ய நினைத்ததை செய்யும் நாட்கள் வந்துவிட்டது உங்கள் அற்புதத்தின் நேரம் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற தேவ ஊழியர் அப்போஸ்தலர் அழைப்பை பெற்ற இவர் கடந்த 11 ஆண்டுகளாக பெட்ரா சுவிசேஷ விடுதலை சபையின் ஸ்தாபகராகவும் மேய்ப்பராகவும் பணியாற்றிக் கொண்டு வருகிறார் இவருடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக அநேக ஊழியர்கள் எழுப்பப்பட்டிருக்கிறார்கள் அநேக திருச்சபைகளும் தேசமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் விசேஷித்த தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாய் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் பொல்லாத ஆவியின் வல்லமைகளில் இருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டு குடும்பங்கள் கட்டப்பட்டு வருகின்றது அநேக புதிய ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையையும் விடுதலையின் வல்லமையையும் தீர்க்க தரிசன வல்லமையையும் வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களின் மூலமாக சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கித்து வருகிறார் விசேஷமாய் 5 வித ஊழியங்களில் தேவன் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக்கை பயன்படுத்தி வருகிறார் சபையை ஸ்தாபிக்கின்ற ஒரு அப்போஸ்தலராகவும் சபையை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பராகவும் பெட்ரா வேதாகம கல்லூரியின் போதகராகவும் தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் மற்றும் சுவிசேஷகத்தை அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷகராகவும் உலகமெங்கும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்